எதிர்நீச்சல் சீரியல் மூலம் பட்டித்தோட்டை எங்கும் பிரபலமான நடிகர் ஜி மாரிமுத்து இன்று மாரடைப்பால் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அவருடைய இழப்பு குறித்து விளக்க அவருடன் பணியாற்றிய சக நடிகரும் இயக்குநருமான ரமேஷ் கண்ணா நம்முடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார், நடிகர் மாரிமுத்துவோட இழப்பு உங்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? சொல்லுங்க சார். ஃப்ரெண்டிங் துர்கான்னு சொல்லிட்டு லட்சுமிநாராயண் டைரக்டர் ஐஸ்வர்யா ராஜேஷ் நானு வசந்த் ரவி மாரிமுத்து சார்லாம் ஷூட்டிங் போன மாதம் தான் பண்ணோம். அது ஷூட்டிங் நடந்த பகல்ல கிடையாது, இரவு நேரம் படம் காத்துக்குள்ள ராத்திரி 10 மணிக்கு தான் விடிய 3 மணி வரைக்கும் நடக்கும் ஷூட்டிங். அங்கே ஒரே மழையில சேரும் சகதியமா இருக்கும், பூச்சி கடி இருக்கும், அது இருக்கும், ரொம்ப கஷ்டமா இருக்கும் நடிக்கிறதுக்கு. ஆனா நாங்கெல்லாம் டயர்ட் ஆயிடுவோம், நாங்கெல்லாம் சலிச்சுக்குவோம். ஆனா ஒரு சலிப்பு கூட இல்லாம உற்சாகமா எல்லாரையும் உற்சாகப்பட்டு ரொம்ப சவுண்ட் கொடுத்துட்டு பேசிட்டு வாங்க, ரெடி ஷாட் வாங்க. நான் சொல்ல என்ன சார், 3 மணிக்கு விட மாட்டாங்கன்னு வாங்க ரமேஷ் கண்ணா, முடிச்சிருவோம் வாங்க, ஒன்னா வாங்க வாங்க, ஒரே சேரா இருந்தது, அதெல்லாம் நீ கவலைப்பட, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நம்மளே அரவணைச்சு கொண்டு போய் அடிக்க வச்சு கூட இருந்து அந்த இடத்த ஒரு கலகலப்பா மாத்தி ஒரு சோர்வு இல்லாம பண்ணிடுவாரு. எல்லாரையுமே அவர் பேசும்போது ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுவாரு. அவர் ரொம்ப திடகாத்திரமான உடம்பு, நல்ல குரல் உள்ளவர். சமீபத்தில் நிறைய படம் அடிச்சு வராரு, நல்ல டாப் லெவல்ல வர்றது வரும்போது இப்படி ஏற்படுத்தி ஒரு மாபெரும் துரதிருஷ்டம் தான் சொல்லணும். அவருக்கு மட்டும் இல்ல, சினிமா உலகத்துக்கு தெரியுமா, என்னோட அசன்ஸ் எல்லாம் கூட இருந்தவங்க அவருடைய கரகலப்ப பேசிட்டு இருப்பாரு. 2 மணி 3 மணிக்கு பாத்தீங்கன்னா அவர் சுசுறுப்பா இருப்பாரு, நாங்கெல்லாம் டயர்ட் ஆயிடுவோம், ஆனா அவரு சுசுறுப்பாவே பேசிட்டு இருப்பாரு. அப்படி ஒரு நல்ல மனிதர், அது மாதிரி கிட்டத்தட்ட 10-15 நாள் இரவு ஷூட்டிங், அப்படி ஒரு நல்ல மனிதரை நம்ம இழந்தது சினிமாவுக்கு மாபெரும் இழப்பு. தற்போது அவர் மாரடைப்பு காரணமா உயிரிழந்திருக்காரு சார், இதுக்கு முன்னாடி அவருக்கு இது போன்ற உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதேனும் இருந்திருக்கா? ஒண்ணுமே இல்லையே அவரை பார்த்தா அப்படி தெரியவே தெரியாது. நான் கேட்ட வீட்டுல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லைன்றாங்களா, திடீர்னு மாரடைப்பாயிருக்கும். ஆச்சரியமான ஷாக்கிங் நியூஸா இருக்கு, மெடிக்கலுக்கே ஒரு மிராக்கலா இருக்கு. அவரு உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல எந்த அளவுக்கு கண்ணும் கருத்துமா இருக்கக்கூடியவர் சார், உங்களுக்கு தெரிந்த மட்டும்? ஏங்க, ஒத்து சுறுசுறுப்பா இருக்கணும்னால நல்லா சாப்பிடணும், நல்லா பேசணும், நல்லா சிரிக்கணும், எல்லாரும் நல்லா பழகணும், அப்படின்னு தானே சுறுசுறுப்பா இருக்கணும் அர்த்தம் இல்லையா? சாதாரணமா டல்லா இருக்கிறவங்க அதிகமா சாப்பிட மாட்டாங்க, சோர்ந்து சோர்ந்து உட்காந்துருவாங்க, உட்காரவே மாட்டாரு ஷூட்டிங் ஸ்டாப்ல, நின்றுட்டே இருப்பாரு, எல்லாரும் வேலை வாங்கிட்டு இருப்பாரு. அவரு நடிகர் தான், அவரு இயக்குனர் தான் இருந்தாலும் நடிக்கும் போது கூட அந்த இயக்குனர் வேலை செஞ்சுட்டு இருப்பாரு, எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணி எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு மனிதர், அவர் எப்படி தன் உடல்நிலை கவனிக்கப்பட்டு இருப்பார் சொல்லுங்க பாக்கலாம். நிச்சயமாக சார், அவர் கனவு இல்லம் ஒண்ணு வந்து கட்டிட்டு இருந்து அந்த கனவு நிறைவேறதுக்கு முன்னாடியே வந்து இப்படி ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு நடந்ததா சொல்லப்படுது. இத பத்தி உங்ககிட்ட அவர் ஏதாவது ஒரு தகவல்களை பகிர்ந்திருக்காரா சார்? அதிகமா பேசல, ஷூட்டிங் ஸ்பாட்ல பேசும், கதையை பத்தி பேசும், டயலாக் பத்தி பேசும், அப்படி தன்னுடைய வீடு கட்டிட்டு இருக்கு சொன்னாரு. நிச்சயமா அது முடிஞ்சிடும், வீடெல்லாம் முடியாம எல்லாம் நிக்காது, முடிஞ்சிடும். இருந்தாலும் அவரை அதை பார்ப்பதற்கான குழு கொடுப்பேன் என்று ரொம்ப சொல்றேன். திரைத்துறையில அடுத்தடுத்து எத்தனை படங்கள்ல சார் அவர் தடம் பதிக்க இருந்தாரு? இன்னும் நிறைய படங்கள், லைன் அவருக்கு படங்கள் எக்கச்சக்கமா இருக்கு, டே அண்ட் நைட் ஷூட்டிங். அது மட்டும் சின்ன திரையில நடிச்சிட்டு இருக்கிறாரு, அப்படி ஒரு மனிதர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நிச்சயமாக சார், ரொம்ப நல்ல ஒரு நேரத்துல அவர் போனது வந்து அவருக்கு, அவர் குடும்பத்தாருக்கும், சினிமா உலகத்துக்கு, திரையுலகம் எல்லாத்துக்குமே ஒரு மாபெரும் இழப்பு. நிச்சயமாக சார், அவருடைய இந்த இறப்பு வந்து எல்லாருக்குமே ஒரு ஆழ்ந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும்னு நினைக்கிறேன். இணைப்பில் வந்து உங்களோட தகவல்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.